ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 5 volt ரெகுலேட்டர் போர்டு. இந்த போர்டு வந்து 3 amps அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த போர்டுக்கு இன்புட் வந்து 0 to 40 volt வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அபோவ் 5 volt வந்து இந்த போர்டில் அவுட்புட்டு 5 volt கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, யூஸ் ஆகுது. கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வந்து ஹெவியாக போட்டிருக்காங்க. அதுபோக வந்து இன்டக்டரும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஐசி ஹீட் ஆகாது இருக்கிறதுக்காக வேண்டி ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த போர்டு கண்டினியூஸாக ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகுது. இந்த போர்டுக்கு வந்து இன்புட் சப்ளை வந்து கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பிளாக் ஒயர் வந்து நம்ம நெகட்டிவாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து அந்த ஒயிட் ஒயர் வந்து பாசிட்டிவ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒயிட் ஒயரை வந்து பவர் சப்ளையோட பாசிட்டிவில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த பவர் சப்ளையை ஆன் பண்ணி பவர் சப்ளை ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணோடனே இனிஷியல் வோல்டேஜ் வந்து 1.3 volt காட்டுது. நம்மளுக்கு இந்த பவர் சப்ளை வந்து டியூனிங் நாப் இருக்குது. இந்த நாபை வந்து நம்ம டியூன் பண்ண இல்லை வோல்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட்டை நம்ம செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு மல்டிமீட்டரை நம்ம யூஸ் பண்ணோம். மல்டிமீட்டரில் வந்து ரெட் ஒயர் பாசிட்டிவும் பிளாக் ஒயர் நெகட்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மல்டிமீட்டரோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 20 volt நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த பவர் சப்ளையோட அவுட்புட் வந்து 1.3 to 20 volt வரைக்கும் வேரியபுளாக இருக்குது. ஓகேவா, நம்ம இப்போ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ 1.5 to 19.5 வரைக்கும் வோல்டேஜ் இருக்குது மல்டிமீட்டரில். அந்த வோல்டேஜ் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நார்மலாக லோ வோல்டேஜ் பண்ணிவிட்டு இந்த போர்டுக்கு இன்புட் சப்ளை கொடுத்து அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இந்த போர்டு வந்து அவுட்புட் 5 volt அப்படிங்கிறதுனால எபோவ் 5 volt கொடுத்து இந்த போர்டை செக் பண்ணுறோம். இப்போ 6.1 volt கொடுத்துருக்கோம். இந்த போர்டில் அவுட்புட் என்ன வோல்ட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ரெட் ஒயரை போர்டிலிருந்து அவுட்புட் வர ரெட் ஒயர்லேயுமே பிளாக் ஒயரை போர்டிலிருந்து அவுட்புட் வர பிளாக் ஒயர்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த வோல்ட் வந்து 4.9 வருது. ஓகேவா, இப்போ அதே மாதிரி வந்து நம்ம 18 volt 19 volt கொடுக்கும்போதுமே 4.9 volt கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வருது. இந்த 5 volt கான்ஸ்டண்ட்டாக அவுட்புட் கிடைக்கிறதுனால இந்த போர்டை வந்து பவர் ஆம்பிளிஃபையர்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 12 volt இருக்கும்போது அங்கே வந்து 5 volt உங்களுக்கு டேப் இல்லை அப்படின்னா அந்த 12 volt 5 volt கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வர ஆம்பிளிஃபையர்லாம் 24 volt 40 volt எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணி 5 volt கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு யூஎஸ்பி போர்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே போல் வந்து இந்த போர்டை யூஸ் பண்ணி 12 volt பேட்டரியிலிருந்து மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுக்காக டேப் எடுக்கிறதுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 6 volt பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் 6 volt பேட்டரியிலிருந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு அவுட்புட் எடுக்கும்போது இந்த போர்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுத்து சார்ஜ் பண்ணலாம். இப்படி சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 3 amps அவுட்புட் கிடைக்கிறதுனால மொபைல் சார்ஜிங்கில் வந்து குயிக் சார்ஜாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.